வணக்கம் நண்பா, நான் உங்க சொல்லி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பென்டென் சீரிஸ்ல இருக்கக்கூடிய மற்ற சீரிஸ் அண்ட் மூவிஸோட ரெஃபரன்ஸ் தான் இந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து இதை பேஸ் பண்ணி ஒரு 5 வீடியோவை நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து எபிசோட் 6, முந்தின 5 எபிசோடு நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம முதல்ல பார்க்க போற ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாசிக் சீரிஸ்ல வரக்கூடிய த கிராக்கன் அப்படிங்கிற எபிசோட் தான் இருக்குது. இந்த எபிசோட்ல வந்து ஜோனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லனை காட்டியிருப்பாங்க. இவனும் இவன் கூட்டாளிகளும் சேர்ந்து கப்பல்ல போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஸ்டிங் ஃபிளை வந்து அங்க பறந்து வந்திருக்கும். அப்ப அந்த நேரத்துல அவங்க சொன்ன டைலாக் கேளுங்களேன். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, மொதல் ஆள் வந்து இது ஒரு பறவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ரெண்டாவது ஆள் வந்து அது ஒரு பிளேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. மூணாவது ஆள் வந்து இல்லை அது ஒரு பக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஸோ இது எதோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர்மேனோட ரெஃபரன்ஸ். 1950 வருஷம் வெளிவந்த த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவி ஷோவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டைலாக்கை தான் இந்த இடத்துல அவங்க வந்து ஒரு சூப்பர்மேன் ரெஃபரன்ஸாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதையும் கேட்டு பாருங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். Look, up in the sky, it's a bird. It's a plane. It's Superman. It's a bird. It's a plane. It's Superman. Is that a bird? Nah, looks like a plane. It's a bug. ஸோ சந்தேகமே வேண்டாம், இந்த கிராக்கன் அப்படிங்கிற எபிசோடில் காட்டப்பட்ட இந்த சீன் வந்து நம்ம சூப்பர்மேனோட ரெஃபரன்ஸ் தான் அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே புரிஞ்சிக்க முடியுது. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது அதே கிளாசிக் சீரிஸில் வரக்கூடிய மேரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற எபிசோடில் வரக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸை தான் பார்க்க போகிறோம். அந்த எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிரே மேட்டர் ஃபார்மில் இருக்கக்கூடிய நம்ம பென்டென்சன் வந்து ஒரு பாக்ஸை விட்டு இன்னொரு பாக்ஸுக்கு ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த சீனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, வேறு எங்கேயும் கிடையாது, நம்ம சூப்பர் மேரியோ இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இதை பார்த்துருப்பீங்க. அந்த சூப்பர் மேரியோவோட ஒன் ஆஃப் த ரெஃபரன்ஸாக தான் இந்த சீனை இங்கே வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும் பார்த்தீங்கன்னா, அது கூட சூப்பர் மேரியோ ப்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேமில் வரக்கூடிய அதே பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இந்த இடத்துல எடுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ஒரு சூப்பர் மேரியோவுக்கான ஒரு ரெஃபரன்ஸ். மூணாவது நம்ம பார்க்க போறது ஒரு மார்வல் ரெஃபரன்ஸ். அந்த ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, த பிக் டிக் அப்படிங்கிற எபிசோட்ல தான் இருக்கு. அந்த எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 மார்வல் ரெஃபரன்ஸ் வந்து காட்டியிருப்பாங்க. ஒன்னு வந்து பென்டெனுக்கு அப்பந்தான் வந்து கெனன் போல்ட் வந்து அன்லாக் ஆகியிருக்கும். ஸோ அதோட பவர்ஸ் என்னன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி போய் அவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, அந்த டைம்ல பார்த்து என்னோட கையை வந்து விதவிதமா நீட்டி ஒரு விதவிதமான சயின்ஸை வந்து அவர் காட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது இதோட பவர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரியான கைகளை வந்து வேற வேற மாதிரி மாத்தி மாத்தி அவர் வந்து யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது ஒரு மார்வல் ரெஃபரன்ஸ் தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்பைடர்மேன் 1 இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல வந்து நம்ம டோபி மேக்யூர் ஸ்பைடர்மேன் வந்து தன்னோட கையில இருந்து எப்படி வெப்பை வர வைக்கிறது அப்படின்னு தெரியாம விதவிதமா தன்னோட கையில வந்து விதவிதமான சயின்ஸை யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதைத்தான் இந்த இடத்துல ஒரு மார்வல் ரெஃபரன்ஸா, ஒரு ஸ்பைடர்மேன் ரெஃபரன்ஸா எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாவே பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ஒரு ஸ்பைடர்மேனோட ரெஃபரன்ஸ் தான். அதே எபிசோட்ல இன்னொரு ரெஃபரன்ஸ் இருக்கு, என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, விண்வெளியிலிருந்து ஒரு உண்ணி வந்து விழுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு பிக் டிக் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு உண்ணி வந்து விழுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இத பத்தி சொல்லும்போது சொல்லிருப்பாங்க, இது ஒரு இன்டர் கேலக்டிக் பிளானட் ஈட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. அதாவது இதோட முக்கியமான வேலையே அந்த பிளானட்டை சாப்பிடுறதா அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த உண்ணிக்கு வந்து ஒரு 3 அடிமைகள் வேற வந்திருப்பாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த உண்ணி அதை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இவங்க வந்து அதை பாதுகாக்கக்கூடியதான் இவங்களுடைய மிக முக்கியமான வேலையாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை நகர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை வந்து எங்க நம்ம சிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்வல்ல வரக்கூடிய கேலக்டஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஒரு ரெஃபரன்ஸா தான் இந்த பிக் டிக் அப்படிங்கிற கேரக்டரே இறக்கி வச்சிருக்காங்க. அவரும் வந்து ஒரு பிளானட் ஈட்டர் தான். அவர் வந்து எங்கெங்க கிரகங்கள் இருக்குன்னு பார்த்து ஒவ்வொரு கிரகத்தையும் சாப்பிட்றதான் அவருடைய வேலையாவே இருந்திருக்கும். அதே மாதிரிதான் இந்த உண்ணியும் செஞ்சிருக்கும். இதுவும் எங்கெல்லாம் உயிர்கள் இருக்குதோ அங்கெல்லாம் போய் ஒரு சத்துக்கள் வளங்கள் எல்லாம் உறிஞ்சு அதை சாப்பிட்ற மாதிரி தான் இதையும் காட்டியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் டிக் அப்படிங்கிற இந்த கேரக்டருக்கும் ஒரு 3 அடிமைகள் இருந்துகிட்டு என்ன செய்யும் அப்படின்னா, இந்த பிக் டிக்கை வந்து சுற்றி பாதுகாத்துட்டு இருந்திருப்பாங்க. அது சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அதை யாரும் தடுக்காத மாதிரி இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, வேலையில பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து சில்வர் சர்ஃபர் இருந்திருப்பாரு. சில்வர் சர்ஃபர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா, சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவருக்கான வேலைகளை பார்த்துட்டு இருந்திருப்பாரு, பாதுகாக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ இது வந்து அந்த
ரெஃபரன்ஸ் நம்ம கேரக்டர்ஸோட ரெஃபரன்ஸாக தான் இந்த எபிசோடையே உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே புரிஞ்சு. நாலாவது நம்ம பார்க்க போகிற ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிக் சீரீஸில் வரக்கூடிய கேம்ஃபியர் அப்படிங்கிற எபிசோட தான் இருக்கு. அந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பனிங் சீனில் நிறைய காளான்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சைஸில் மாறி உயிரோடு வந்து மனிதர்களை தாக்குற மாதிரியான ஒரு சீன் வந்து வச்சிருந்துருப்பாங்க. இது எதோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1963 வருஷம் வெளிவந்த மேண்டகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப்பனீஸ் ஹாரர் ஃபிலிமோட இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த எபிசோடையே கிரியேட்டர்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன தீவில் அதிகமான ரேடியேஷன் வெளியானதுனால அங்கே இருக்கக்கூடிய காளான்களுக்கு எல்லாத்துக்குமே உயிர் வந்து ஒரு மிகப்பெரிய சைஸில் மாறி மனுஷங்களை கொல்ல வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அதோட ஒரு சின்ன ரெஃபரன்ஸாக தான் இந்த இடத்துல கேம்ஃபியர் அப்படிங்கிற எபிசோடில் இந்த காளான்கள் உயிரோட வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த மூவியோட ஒரு ரெஃபரன்ஸாக தான் அதை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது. அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது, ஆம்னிவர்ஸ் சீரிஸில் காட்டப்பட்ட ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு பபுள் கம்ம மென்னு துப்பன மாதிரி தான் அவரோட உருவமே இருந்திருக்கும். இந்த யூனிவர்ஸில் உயிர்கள் உருவாக காரணமாக அமைஞ்சதே இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஆம்னிவர்ஸ் சீரிஸோட கடைசி எபிசோடில் காட்டியிருப்பாங்க. இந்த ஸ்கர்ட் யாரோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெனம் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவரோட ரெஃபரன்ஸ் தான். அதாவது இது ஒரு மார்வல் ரெஃபரன்ஸ் தான். வெனமும் ஸ்கர்டும் வந்து வேற வேற கிடையாது, ரெண்டு பேருக்குமே நிறைய ஒற்றுமைகள் உங்களால் பார்க்க முடியும். அதாவது ரெண்டு பேருமே ஒரு ஹோஸ்ட் இல்லாமல் அவங்களால செயல்படவே முடியாது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹோஸ்ட் இல்லை அப்படின்னா இவங்க வந்து வேஸ்ட் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோஸ்டோட டிஎன்ஏவை வச்சு தான் இவங்களால வந்து அந்த பவர்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கூடவே இவங்களோட பேரில் கூட ஒரு ஒற்றுமை இருக்குங்க. வெனமை வந்து நம்ம சிம்பயாட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அதே மாதிரி ஸ்கர்டை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைம் பயாட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ சந்தேகமே வேண்டாம், ரெண்டு பேருமே ஒன்று தான். அதாவது நம்ம வெனமோட ஒரு ரெஃபரன்ஸாக தான் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்கர்டையே கிரியேட்டர்ஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. மறக்காம ஒரு லைக் தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது பெயிண்டிங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சு விட்டுருங்க. நான் உங்களுக்கு அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டக்டா, பை பை, see you.